டெக்டோ நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரிகாம் ப்ரொஜெக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. X7, X8, X9, X10, ஸோ இந்த 4 மாடலையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டர்ஸை வந்து நம்ம வாங்கலாமா, இந்த ப்ரொஜெக்டரில் என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ், ஸோ இதை பற்றி தான் இந்த சேனலில் வந்து இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் வந்து உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கொஸ்டினுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் X9 ப்ரொஜெக்டை வந்து எவ்ரிகாம் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் பிரத்யேகமான இந்த வீடியோ. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ எவ்ரிகாம் ப்ரொஜெக்டோட அன்பாக்சிங் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதில் என்னென்னலாம் அவங்களுக்கு அக்சசரிஸ் வருது, அதில் என்ன அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க வாங்க. பாக்ஸில் வந்து சீலே இல்லை பாருங்கள், நார்மலாக ஒரு பேக்கேஜில் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அத்தன்டிசிட்டி வந்து ஒரு க்வெஷ்சனபிள் தான். அப்புறம் அக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதில் உங்களுக்கு HDMI கேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 16 amps ப்ளக் இருக்குது, பட் 16 amp ப்ளக் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதில் பிளக்இன் பண்ண முடியாது. எர்த் பின் பெருசாக இருக்குது பாருங்கள். HDMI போர்ட் அண்ட் AV போர்ட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து திருப்பத்துக்கு உங்களுக்கு ஒரு நாப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல். இவ்வளோதான் உங்களுக்கு அக்சசரிஸில் வருது. ப்ரொஜெக்டர் வந்து லுக்கு சூப்பராக இருக்குது, ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சைடில் ரெண்டு பக்கம் ஏர் வென்ட்ஸு, பின்னாடி வந்து உங்களுக்கு 2 HDMI போட்டு 2 USB, ஒரு VGA கேபிள், ஒரு ஆடியோ சப்போர்ட்டு, அப்புறம் பவர் கேபிள். உங்களுக்கு பாட்டமில் வந்து ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து லென்ஸை மேனுவலாக தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. க்ளாசி ஃபினிஷ் நல்லாயிருக்கு, ஓவரால் நல்லா ஒரு பெட்டி சைஸில் சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கராகவும் இருக்குது. இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, ஓவரால் இதுதான் அன்பாக்சிங்கில் உங்களுக்கு. இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரோஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ X7 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1020 inch வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆகுது, அதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 1800 லூமன்ஸ் கொடுக்குறாங்க. 1800 lumens வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். உங்களுக்கு ஒரு லைட் போட்டு நீங்கள் அதை வந்து பார்க்க முடியாது, ரொம்ப டார்க்காக ரூம் வச்சுருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு விசிபிளாக வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு HDMI போர்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு HDMI போர்ட்டில் கூட நம்ம ஃபயர் ஸ்டிக்கு கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ரிவ்யூஸ் ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிவ்யூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபயர் ஸ்டிக் கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கனெக்டிவிட்டிலையுமே ப்ராப்ளம் இருக்குது. X7 ப்ரொஜெக்டை நம்ம லிஸ்ட்டில் ஜாலி. ஸோ இப்போ X8க்கு வரும். ஸோ X8 ப்ரொஜெக்டர் வந்து வாங்கலாமா எவ்ரிகாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரிகாமில் X8 ப்ரொஜெக்டரோட ஸ்பெக்ஸை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 3200 லூமன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 200 inch வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ 200 inch ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூம் சைஸ் பெருசாக வேணும். நார்மலாக என்னோடய ரூம் சைஸ் வந்து ஒரு 10x10 ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 to 100 inch வரைக்கும் இதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு 2 HDMI போர்ட் கொடுக்குறாங்க. X7 கம்பேர் பண்ணும்போது ஒரு HDMI போர்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெண்டுமே மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான், ரெண்டுத்துலேயுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. X8 ப்ரொஜெக்டரில் வேறு என்ன உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, X7 வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து 800x600 தான். ஸோ 480 pixel ரெசல்யூஷன், இது வந்து 720p HD ரெசல்யூஷன் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. HD ரெசல்யூஷன்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிக்சல் கிளாரிட்டி வந்து கம்பேர்ட் டு X7 இதில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து X7 ஜாஸ்தி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ X7 மாடல் இதுதான். ஸோ X7 வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு லிட்டில் ஒரு 2 அப்கிரேடேஷன் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு HDMI போட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா தராங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லூமன்ஸ் வந்து 3200 உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8800 கம்பேர் பண்ணும்போது லூமன்ஸ் வந்து இது கொஞ்சம் பரவாயில்ல. சரிப்பா, X8 வேணாம், எனக்கு X7 வேணாம். X9 பற்றி சொல்லு அப்படின்னா, X9 ப்ரொஜெக்டரில் வந்து 200 inch ப்ரொஜெக்ஷன்ஸு. ஸோ X8 X9 ஒன்று தான், ரெண்டுமே 200 inch தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு வந்து சேம் தான், பிக்சர் கிளாரிட்டி எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் வந்து உங்களுக்கு HD ரெசல்யூஷன், இதுலேயும் HD ரெசல்யூஷன், லூமன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ லூமன்ஸ் வந்து இதோட பிரைட்னஸ் வந்து 3200 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு X9 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 லூமன்ஸ் வருது. ப்ரொஜெக்ஷன் சைஸும் ஒன்று தான், அதில் இருக்க எல்லாமே ஒன்று தான், பட் உங்களுக்கு லூமன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. வேறு என்ன ப்ரோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த X8 X9 கம்பேர் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து X9 ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு
200 இன்ச் ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதால் 200 இன்ச்க்கு மேலேயும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. X7, X8 வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், பட் இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர்ஸ் 5 வாட் ஸ்பீக்கர் ரெண்டு வந்து உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வேறு என்ன X9 வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ரெண்டுமே சேமு, ரெசல்யூஷனும் சேமு, எல்லாமே சேம். லூமன்ஸ் வந்து 6000 லூமன்ஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதனால் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இது X9. சரி, X9லாம் வேணாம் ப்ரோ, நான் வந்து பிஸ்னஸ் யூஸ்க்காக வச்சுருக்கேன், எனக்கு லூமன்ஸ் நிறைய வேணும், நான் வந்து அவுட்டோரில் தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், நிறைய பேர் இருக்கும்போது மீட்டிங்கில் ரிவ்யூ நிறைய பண்ணணும், ஸோ அதுக்காக எனக்கு X10 வாங்கலான்னு இருக்கேன். சரி, X10 நீங்கள் போகலாம். X10 உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லூமன்ஸ் வந்து 6000லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில். ஆக்சுவலாக X9 வந்து உங்களுக்கு 6000 கொடுத்துருக்காங்க, இது 5500 தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல் ஹெச்டி கொடுக்குறாங்க, ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1080 pixel ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன், அதில் வந்து உங்களுக்கு 720 pixel ரெசல்யூஷன். இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸ்பீக்கர்ஸு எல்லாம் ஒன்று தான், அதில் இருக்க HDMI போட்டு ஒன்று தான், கொடுக்குற அக்சசரிஸ் ஒன்று தான். X9 X10 டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு லூமன்ஸ் வந்து 500 லூமன்ஸ் கம்மியாக கிடைக்குது X10. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி உங்களுக்கு வருது. ஸோ ப்ரொஜெக்ஷன் இன்ச் வந்து 200 இன்ச் தான், இது எல்லாமே காமன் தான். ஸோ X7, X9, X10, X8. ஸோ 7, 8, 9, 10 இந்த 4 மாடலில் இருக்கிற ஸ்பெக்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். சரி, இது ப்ரோஸ் வந்து சொல்லியாச்சு. இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, எல்லாம் பயங்கரமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ப்ரொஜெக்டரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம பிக்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சேச்சுரேஷன் பரவாயில்ல. ஸோ கலர் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ்னால ஒயிட் கலர் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ பிளாக்காக இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதிகம் பிரைட்னஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிளாக் கலர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிக்சர்ஸில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஒயிட் கலராக தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்குது. ஸோ பிளாக் எல்லாமே பிளாக்காக தெரியல, ஒயிட்டாக தெரியுது. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கம்மி தான், 2000:1. கொஞ்சம் ஓவராலாக டல்லாக தான் இருக்குது. ரொம்ப ரூம் டார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு படம் பார்க்கலாம். 200 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வீட்டில் வந்து ரூம் இருக்காது. ஸோ ரூம் இருக்கவங்க உங்களோட ப்ரொஜெக்ஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிக்சர் குவாலிட்டி இந்த லெவலில் தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இல்லை, ஆக்சுவலாக சொல்லப்போனால் கொஞ்சம் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம் கம்பெனி சைட்லேருந்து. ஸோ பிக்சர் டெஸ்ட்டில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அளவுக்கு வரல. ஸோ பிரைட்னஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ரியலில் வந்து இல்லை, இதுதான் என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இந்த எவ்ரிகாம் ப்ரொஜெக்டர் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு யூசர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து ப்ராப்பராக சீல் எதுவும் இல்லை. ஸோ அத்தென்டிசிட்டி நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு வேறு என்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டரில் ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ஷன் எண்டில் வந்து உங்களுக்கு பிளர் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் யூஸ்க்காக வச்சுருக்கவங்க உங்களோட PPT-யில் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. ஸோ இது எல்லா ப்ரொஜெக்ட்லையும் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கமெண்ட்டில் போய் பார்த்தேன், எண்டில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து பிளர் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ X10 மாடலில் இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி கிடையாது, X9 வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகுது அப்படின்னு நிறைய யூஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சலேட்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட லூமன்ஸ் வந்து கம்மி ஆகும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லூமன்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் குவாலிட்டியும் கூடவே சேர்ந்து கம்மியாகும். எவ்வளோ சைஸ் பெருசாகிறீங்களோ அவ்வளோ வந்து பிக்சர் குவாலிட்டி கம்மியாகும். இதில் பிக்சலேட் ஆகுது அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த பிக்சலுக்கு ஏற்ற ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 2000:1 வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக 3 விஷயம் தான் ஜென்ரலாக பார்ப்போம், ரெசல்யூஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் லூமன்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்ப்போம். ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இதில் 2000:1 கொடுத்துருக்காங்க.
ஸோ 2001ன்றது கொஞ்சம் கம்மி தான், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 15,000 அப்படி அந்த ரேஞ்சில் வருது எக்ஸ்டென் மாடல். ஸோ அதனால் 15,000 இன்னும் நிறைய நல்ல நல்ல ப்ரொஜெக்டர்ஸ் தான் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. வேறு என்ன இதில் உங்களுக்கு கான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ இன்னும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ரிமோட் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமோட் நான் யூஸ் பண்ணதில் ரிமோட் வந்து மென்ஷன், நீங்கள் ரிமோட் ஆன் பண்ணும்போது கரெக்டாக அதை அலைன் பண்ணி சென்டரில் வைக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. பட் இது வந்து ஐயான்றது எனக்கு தெரியல, ஐயா சென்சார் கூட அலைன் ஆகும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ அதோட அந்த சென்சாரோட குவாலிட்டி நீங்களே பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலேருந்து இப்போ நான் ஆப்ரேட் பண்ணாலுமே, எந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், அந்த ரூம்லேருந்து நான் எப்படி வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். பட் சில நேரத்தில் ரிமோட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைட்னஸ் இது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர், இதோட லைஃப் வந்து 30,000 hours மேலே வரும். இந்த ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிக்சர் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைட்டாகவே இல்லை, லைட் போட்டால் உங்களுக்கு தெரியலை. 6,000 lumens லைட் போட்டு பார்க்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. பட் லைட் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு லூமன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ 6,000 இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து டெங்கு டெல்லியில் இவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து அங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது இப்போதைக்கு X7 and X8 மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். X9 and X10 வந்து ஆல்மோஸ்ட் சோல்டு. ஸோ திருப்பி எப்போ ஸ்டாக்கில் வரும் அப்படின்றது தெரியாது. இப்போ நான் இந்த ரிவ்யூஸ் பற்றி ப்ரோஸ் அண்ட் காம்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெக்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அது மூலமா நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வந்து ப்ரொஜெக்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. திருப்பி எப்போ ஸ்டாக் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பற்றி ஓவரால் இது. இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு X9 சரி X10 சரி கொடுக்குறாங்க. பட் X9 ஆர்டர் பண்ணியிருந்தவங்க சில பேர் வெறும் ஒரு ஸ்பீக்கர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரெண்டு ஸ்பீக்கர் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரொஜெக்டர் வந்து X9 மாடல். ஸோ X8, X7 and X10 ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். நடுவில் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு 4 models சொல்லி கொடுக்குறாங்க. இதோட ஸ்பெக்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் யூஸ்க்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்றது கொஷினபிள் தான். ஏன்னா அதில் இருக்க ப்ரைட்னஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்டேஷன் வந்து கம்மியாக இருக்குது, பிக்சர் கிளாரிட்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பிளர் ஆகுது இமேஜ். அது ஸோ கீஸ்டோன் கரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது, இதில் மேனுவலாக நீங்கள் கீஸ்டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் உடம்பு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.